ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வி த்ரீல ஆட் வந்து எப்படி பார்க்குறது அத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மை வி த்ரீ ஆட்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ண க்ரோம் ப்ரோசரில் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு டைப் பண்ண தெரில அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரக்டாகவே நீங்கள் க்ரோம் ப்ரோசரில் போய் நீங்கள் வந்து ஆட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து வெப் ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டேன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் வரும் இதில் வீடியோன்னு இருக்குது பாருங்கள் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ க்ளிக் பண்ண போகிறோம் நான் இப்போ அந்த வீடியோங்கிற ஆப்ஷனை வந்து நான் க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும் வீடியோங்கிறதான் நம்ம கண்டிப்பாக க்ளிக் பண்ணி ஆகணும் க்ளிக் பண்ணனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை நிமிஷம் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும் அந்த வீடியோ முடிகிற வரையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து நமக்கு வீடியோ பார்த்து முடித்து விட்டீர்களா அப்படிங்கிறது மாதிரி கேட்கும் அதில் நீங்கள் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ வீடியோ பார்த்து முடித்து விட்டிருக்கலான் கேட்டதுக்கு எஸ்ஸுங்கிறத கிளிக் க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணேன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பேஜ்க்கு வந்து நமக்கு வந்து பேரும் இப்போ நான் எஸ்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டேஷ்போர்டு இதில் ரெண்டு பட்டன் இருக்குது இதில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆடு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து ப்ளே ஆகிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு ப்ளே ஆகாது ஜஸ்ட்டு வந்து ஆடு வந்துட்டுருக்கோம் நீங்கள் வந்து அது என்ன ஆடுங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நைன்ட்டி செகண்ட் வரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா இருக்கும் அந்த கேப்சாவை நீங்கள் அப்படி எவ்வளோ ஸ்பீடை டைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்பீடை வேகமாக டைப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் சிக்ஸ் ருபீஸ் கிட்டே வரும் இப்போ கொஞ்சம் நான் டிலே பண்ணுறனால நான் அதில் உள்ளதான் நான் அப்படியே டைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா தான் நமக்கு எவ்வளோ ஏர்னிங் வரது கண்டுபிடிச்சலாம் இப்போ நான் வந்து சம்மிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு ரூபா வந்துருச்சு இதே நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங் வரும் இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் இப்படி இதே மாதிரி ஆடு பார்க்க போகிறீங்க ஆடு முடிஞ்சோனா கேப் சாக் ஆகும் கேப்சாக்கு நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இப்படி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ட்ரையல் தான் இதில் நீங்கள் லாக் அவுட் பண்ண முடியாது ஒன்ஸ் யாரோட இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்களோ அந்த ப்ரௌசரில் அதில் உங்கள் இது மட்டும்தான் இருக்கும் திரும்பி நான் ஓப்பன் பண்ணும் போல பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ரௌசரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி போகும்போது உங்களுக்கு லாகினில் தான் இருக்கும் அதில் டேஷ்போர்ட் பேச்சு இப்படி தான் வரும் இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி நான் போய் திரும்பி ஆட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் மேலே மூணு கூட இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா லேபிள்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம என்னங்கிற போட்டுருவோம் இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஆடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதனால் அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து மூணாவது இருக்கும் அதான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆடு பார்த்தோம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடு வந்து ப்ளே ஆகும் அதான் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டு கேப்சா நீங்கள் டைப் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு ஏர்னிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆஃப்டர் பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னே இதில் எவ்வளோ பே பண்ணி அதுக்கப்புறம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல் டீட்டெயில் நம்ம போடுவோம் இது ஜஸ்ட் ட்ரையலுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்